ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಹಾಗೂ ಸಾರ್ವಜನಿಕ ರಜಾ ಸಂಜೆ 7ರಿಂದ 8ರವರೆಗೆ. ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್, ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಮೈ ಚಾನಲ್ ವಿಡೇ ಬಾಕ್. ಸೊ ನಾವು உங்கள் விஜய். ಸೊ ಈಗ ನಿಮ್ಮ ಹೆಂಗೆ இருக்கோம் பாத்தீங்கன்னா மைசூர் பேலஸ் முன்னாடி தான் நின்னு இருக்கோம். எனக்கு பின்னி பாத்தீங்கன்னா மைசூர் பேலஸ் இருக்கு. ஸோ இங்கே தான் ஒரு விளாக் குட்டியாக ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் என்ட்ரன்ஸ் வாங்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ல செக் பண்ணுறாங்க முன்னாடி வரும்போது. ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸோ சைடு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் விட்டாங்க. ஸோ இருங்க, இங்கிருந்து இந்த அரண்மனை எப்படி தெரியுது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ். ஆனால் இது லாக்கு, தசரா நோமிக்கு மட்டும்தான் இதை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மைசூர் பேலஸ்ங்க. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்கு நேராக தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கார்டன் சுற்றி பார்த்தீங்கன்னா கார்டனாக இருக்குது. ஸோ எங்களை அலோவ் பண்ண பார்த்தீங்கன்னா அதோ அந்த இடத்துலருந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்தால் உள்ளக்குள்ள என்ட்ரன்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்ங்காட்டி இதை அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த விளாக் இப்படி பிடிச்சிட்டு போகிறாங்காட்டி எல்லாமே நம்மளவே பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் எடுப்போம். இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸை பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ 897லேருந்து 912 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 72 ஏக்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 40 லட்சம் செலவு பண்ணி கட்டின இடம்தாங்க இது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் வேல்யூ எவ்வளோ பார்த்திங்கன்னா 80,000 கோடி வருது அப்படிங்கிறாங்க. பாருங்க, 80,000 கோடி இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ. ஸோ அதுக்கு நிலந்து நின்றுருக்கேன். ஸோ தசரா டைமில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இங்கிருந்து தான் வெளியில் வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா தசரா டைமில் பத்திர இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மீன் வரலாம் அடுத்த டைம். ஸோ வாங்க, இப்போ உள்ளக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ உள்ளக்குள்ளே போகலாம். தசரா டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் தான் அந்த தசரா நோம்பி கொண்டாடுவாங்க. ஸோ அந்த யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த சவாரி கூட்டிகிட்டு வந்து கொண்டாடுவாங்க. ஓகேங்க. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போகணும்னு போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸு. ஸோ இந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்தாச்சு. ஸோ அங்கே தான் என்ட்ரன்ஸ் வச்சு பேக் செக் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. என்னன்னு தெரியல, அப்படிதான் வச்சுருக்காங்க. பாருங்க, ஆர்கிடெக்சர் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி அரண்மனை இருக்குது. இதே சைஸில் நீங்கள் தெரிய பாருங்க, குட்டி அரண்மனை. ஸோ அந்த ஆர்கிடெக்சர் கலர்ஸ் நல்லா இருக்குங்க. ஸோ இது அந்த பீரங்கின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலத்து இந்த இது போட்டு இது பண்ணுறது தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பாகுபலி படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம் தாங்க அங்கெல்லாம் குஸ்தி ஆடுறதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸ்டெப்ஸ் நான் ஏறி போகணுங்கிறேன். இந்த குஸ்தியெல்லாம் இங்கே தான் ஆடிட்டு இருந்தாங்க போட்டுருக்கு. கார் இப்படி உள்ள கொண்டு வந்தாங்க, இதில் 4-5 கார் நிற்கிது உள்ளக்குள்ளேயே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்குங்க, எல்லாமே பெயிண்டிங்கில் பண்ணது. எல்லாமே பாருங்களேன், இங்கே பாருங்க இருக்கிறதுல இதுதாங்க வேறு லெவல் இடமா இருக்கு. ஸோ இந்த இடமே பாருங்க ஃபுல்லாக இது என்ன இடம் தெரியல. யாப்ல நிறைய தர்பாருங்க. ஸோ இதுதாங்க இந்த தர்பார் மண்டபம் அப்படிங்கிறது தான். இந்த முகூர்த்தம் அதெல்லாம் இங்கே தான் நடத்துவாங்க போட்டுருக்கு. ஸோ நல்லா இருக்குங்க. இது எல்லாமே பெயிண்ட்ல தாங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க நல்லாதான் இருக்கு. சரியா போட்டோ எடுத்து நின்றுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெயிண்ட், பெயிண்ட் தான் நல்லது எல்லாமே பெயிண்ட். லைட்டிங் தான் அழகாக இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருக்கு. வாவ், இந்த இங்கே பாருங்க இந்த வியூவில் பாருங்க நல்லா இருக்கு. ஸோ இதனால போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைட் போகக்கூடாது, உள்ளக்குள்ளே போயிட்டு தான் அப்படி வரணும். ஸோ இங்கே போகலாம். அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா 1946ல் வந்து டிராயிங்கு ரியலாக இருக்குது. நான் கூட போட்டோ நினச்சா நான் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ரொம்பவே க்ளவராக இருக்குது. இந்த மேலேக்கிற பார்த்தீங்க நல்லா இருக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸாகவே வச்சுருக்காங்க. ஆனால் பயங்கர க்ளவுடு நிறைய க்ளவுடாக இருக்குது. இன்றைக்கினே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவர் தாங்க இந்த அரண்மனையை கட்டின கிருஷ்ணராஜா உடையார்.
ஸோ இவர் தாங்க என் அரண்மனை கட்டினது. இவர் தான் அவரோட அப்பா. சாம்ராஜ உடையார், இது அவங்களோட அம்மாங்க. பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ கெம்பன் அஞ்சம்மான்னு எழுதுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண இந்த நகையெல்லாம் போட்டு வைப்பாங்களே அந்த பாக்ஸுக்கு. ஸோ இது ஃபுல்லாமே நகையாக போட்டு வச்சுருந்தாங்க அந்த ஃபேமிலி, ராஜரோட ஃபேமிலி. இப்போல்லாம் அந்த நகை யார்கிட்ட இருக்குன்னு தெரியல, பாக்ஸ் பண்ணிட்டு வச்சுருக்காங்க இங்கே. நீங்கள் பாருங்க ராஜரோட பாடி கார்ட்ஸ் என்னென்னு தெரியும். ஸோ இது சும்மா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ இங்கே இருக்க பாருங்க அவங்களோட ஒரிஜினல் பாடியோட ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஃபோட்டோக்கு. ஸோ எல்லா ஃபோட்டோக்கும் அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க கீழே அப்படிங்களா. இந்த மாதிரி ஃபோட்டோவில் பார்த்தினா குட்டியாக ப்ளூ பிரிண்ட்டு, அடுத்ததான் இந்த மாதிரி பெருசு பெருசாக வரைகிறாங்க. ஸோ ஆர்கிடெக்சர் ஒர்க்கெல்லாம் வேறு லெவல் இருக்குங்க. ஏ சுற்றி தான் இங்கேருந்து இப்போ சுற்றிட்டு இங்கே வந்திருக்கோம் பாருங்களேன். அப்படியே உங்களுக்கு பார்க்கணும் மேலாம். ஸோ ஒரு பழைய காலத்து ஃபேன் ஒன்று இருக்குது, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடம் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னும் உள்ளக்குள்ள எவ்வளோ வேறதுன்னு தெரியல, பார்க்கலான்னு இந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த லைட்டிங்ஸு கோல்டு கலர் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் கோல்டு, இதை பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, க்ரீன் அந்த ப்ளூ கலந்த மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கு இந்த இடம். இது லிஃப்ட்டுங்க. ஸோ நாம் அலோடு கிடையாது, லிஃப்ட்டு அவங்க யூஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாதுங்க, பாதிப்பு மட்டும்தான் அலோடு பண்ணுறாங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது, மேலே இருக்குது. ஸோ அலோடு இல்லை. இங்கே பாருங்கள் நாலு சில்வர் சேர் இருக்குது, அவங்க ராஜா யூஸ் பண்ண நாலு சில்வர் சேர், ரெண்டு பெருசு ரெண்டு சிறுசு. ஸோ இதுதான் இந்த ராஜாவோட ஃபோட்டோ போல் அந்தத்தோடு வச்சுருக்காங்க அந்த அண்ணா. ஸோ இந்த ஃபுட்டும் பாருங்கள் நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே ரூம் தான், ரெண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ரூம்ஸ் தான் லாக் பண்ணி கிடைக்குது. இது ரூம்ஸ் ஃபுல்லாக அப்படியே போகுது பாருங்கள். இதெல்லாமே ரூம்ஸ், இதெல்லாம் இப்போதைக்கு பார்க்க அலோவ் கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் கையில் இருக்கிற இடத்த மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ரூம்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ரூம்ஸ் அதிகமாக இருக்கு. 40 அந்த காலத்தில் 40 லட்சம் அப்படின்னா இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா 80,000 கோடிங்க. இங்கே பாருங்கள் கிடையிலாம் போர் நடக்கும்போது யூஸ் பண்ண அந்த பீரங்கிஸ் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் தான் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. மேட்ச் போர் வந்து இப்போ பிடிக்கும் சூப்பராக யூஸ் ஆகும், நிறைய வச்சுருக்காங்க. இது பாருங்கள் இது ஒரிஜினல் தங்கங்க, 750 கிலோ அம்பாரி ஒரிஜினல் தங்கம். இது 750 கிலோமீட்டர் ஒரிஜினல் தங்கம். இங்கே ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க, இந்த ராஜரெல்லாம் பார்த்த கண்ணாடியாக இருக்குமோ இது. ஸோ நானும் அந்த கண்ணாடியில் என் மூச்சு நான் பார்த்துருக்கேன். எத்தனை லட்சம் பேர் இந்த கண்ணாடியில் மூச்சு பார்த்துருப்பாங்க இல்லையா, நாமளும் ஒருத்தர் இருந்த கண்ணாடியில். இங்கே பாருங்கள் இதில் கூட டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் பாம்பு பாருங்கள், இதில் கூட டிசைன்ஸ் கிடச்சிருக்காங்க பாம்பு. இந்த தூணில் கூட டிசைன் கிளி. எங்கெங்கெல்லாம் டிசைன் போட முடியுமோ அங்கெங்கெல்லாமே டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் டிசைன் பாருங்களேன், எல்லா ஒரு ஒரு இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிசைன். ஸோ இதுக்கு மேலே அலோடு கிடையாது பாருங்கள், மேலே அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அலோடு கிடையாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன் ராஜா உக்கண்ட் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும், ராஜா உக்கண்ட் பாரு. ஸோ இந்த பக்கம் தான் அலோவ் கிடையாது. இங்கே பாருங்கள் அந்த காலத்து கடிகாரம், அந்த காலத்து டைம் பார்த்து. இப்போ டைம் எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 8:30 காட்டுதுங்க. நான் டைம் பார்த்தீங்கன்னா 1:00 தான் இருக்கும். இவர் யாருன்னு தெரியல, கூட இருந்த அந்த பாடி கார்டு மாதிரி நினைக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள் ராஜா நம்மளே பார்க்குறாரு. இந்த இடம் பாருங்க, இது அதையோட வேற லெவல் இருக்கு. இங்கே இருக்க மேலே இப்போவுமே மேலே தாங்க அதிகமாக செலவு பண்ணி செஞ்சுருக்காங்க போட்டுருக்குங்க. அதிகமாக இந்த டிசைன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, இந்த பெயிண்ட்டு இந்த டிசைன்ஸு பாருங்களேன். இவ்வளோ இது பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் அதே மாதிரி இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது இந்த இடமும். இது தாங்க அந்த வியூ பார்க்குறதுங்க, நினச்சின்னா இங்கேருந்து தான் பார்க்குறது. ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி காட்டினாங்க இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் இங்கேருந்து தான் நல்லா தெரியும். ஸோ இங்கே தான் எல்லாம் உட்காந்துக்குவாங்க.
உட்காந்துட்டு அங்கே அந்த சேர் மேலே இங்கே உட்காந்துரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்களா ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு, இதுதான் வேற லெவல் இருக்கு பார்த்தீங்களா. இதை இங்கே இருந்து தசரா இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ராஜாவெல்லாம். சரி நம்ம அப்படியே போகலாம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-40% தான் நம்ம பார்த்துருப்போம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறது இல்லை பார்க்குறது. ஸோ இப்போ கவர்மெண்ட் கேட்டதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் பாதியெல்லாம் காட்டுறதில்லை அவங்க. இந்த பாருங்களே டோர் எப்படி இருக்குன்ட்டு, இந்த டோரா இது இந்த வாசல் ரூம் இந்த அலோவ் கிடையாது. இங்கே லிஃப்ட்டுங்க, தர்பார் லிஃப்ட்டுங்க, இங்கே அளவு கிடையாது. ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடியை அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண கண்ணாடிங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ராஜாக்கள் யூஸ் பண்ண கண்ணாடி, அந்த ராஜாவெல்லாம் யூஸ் பண்ண கண்ணாடிங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இங்கே பாருங்கள் அதை விட இது வேறு லெவல் இருக்குது. ஏதோ சினிமா பட செட்டுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் டூப்ளிகேட்டு, இதெல்லாம் ஒரிஜினல் பாருங்களா. மேலே எல்லாம் ஒரு இடம் விடலீங்க, எந்தெந்த இடத்துலலாம் செதுக்க முடியுமோ எல்லாமே செதுக்க 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 வச்சுருக்கீங்க. இந்த இடம் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கோல்டு பாருங்க மேலே, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இது எல்லாமே. 100 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷமாக செதுக்கின இதெல்லாமே செதுக்கினது, கிட்டத்தட்ட 100 வருஷம் வச்சு வருது. இங்கே பாருங்கள் சில்வர் டோர் வச்சுருக்காங்க. ஸோ வெள்ளி கதவு இங்கே பாருங்கள், இன்னைக்கெல்லாம் செதுக்க முடியுமோ செதுக்கி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே சில்வரில் செஞ்சுருக்காங்க, வெள்ளி கதவு. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சில்வர் டோர் இருக்குது, அங்கூர் சில்வாட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் அம்மாங்க, அரண்மனையில் இருக்கிற கோயில் இது, அரண்மனையில் இருக்கிற கோயில் இதுதாங்க. இந்த யானைக்கெல்லாம் முன்னாடி போட்டுருவாங்க, யானைக்கு முன்னாடி இந்த தந்தத்தில் மாற்றிடுறாங்க. ஓகே அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஸோ ஸ்லிப்பர் அங்கே கொடுத்துருந்தோம், எடுத்துகிட்டு போகிறது தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. சுற்றி பார்த்தாச்சுங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம அரண்மனையை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து பேசுகிற கொஞ்சம் இதாக இருக்குங்க, நான் மறுபடியும் மைக் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறேன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்க, ஸோ நம்ம அரண்மனையை பார்த்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சுற்றி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% தான் நம்ம சுற்றி பார்த்துருப்போம். மற்றதெல்லாம் அலோவ் பண்ண கிடையாது, அவங்களே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க நாட் அலோடு அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம அவ்வளோதான் சுற்றி பார்த்தோம். ஸோ நல்லா இருந்துச்சுங்க இதோட ஹிஸ்ட்ரி இங்கே இருந்தது எல்லாமே. ஓகே நீங்களும் என்ன வந்து பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் அக்டோபர் 1st week நினைக்கிறேன், அக்டோபர் 1st week பார்த்தீங்கன்னா தசரா வருது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக வரலாம் பிளான் இருக்குது. ஸோ அப்போ வந்தானே இன்னும் நிறையா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ ஓகே காய், ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் நம்ம சேனல் புதுசாச்சு வந்திருந்தாலும் இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லோரும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே பாய்.